Good morning, students. Now we are going to commerce subject. Unit four, Human Resource Management, Chapter ten, Recruitment Method. So, what is the meaning of recruitment? Let's see. Recruitment is a process of finding suitable candidate for the various posts in an organization. It is process of attractive potential people to apply for the job is an organization so recruitment means the main things recruitment means to choose right person to right job so right person to right job இஸ் கால்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்ன தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்சேர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியான நபரை சரியான வேலைக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயத்தை தான் ஆட்சேர்ப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிஸில் அதாவது ஒரு நிறுவங்களில் ஒரு காலி இடங்கள் இருக்கும்போது காலி பணியிடங்கள் இருக்கும்போது அவங்க விண்ணப்பம் அதாவது வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மூலமாக திறமை மிக்க நபர்கள் தன்னோட அப்ளிகேஷனை கொடுக்கும்போது அதில் இருந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பர்சனை எடுத்து தன்னோட ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இட் ஈஸ் அண்ட் லிங்க் பிட்வீன் த ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர் யாருக்கும் யாருக்குமான லிங்க் இது அப்படின்னா ஜாப் ப்ரொவைடருக்கும் அண்ட் ஜாப் சீக்கருக்கும் இருக்கிற ஒரு லிங்க் அதாவது ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் ஜாப் வாங்குறவங்களுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இட் என்கரேஜ் டு த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு அப்ளை ஃபார் த ஜாப் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒவ்வொரு பர்சனையும் அப்ளிகேஷனை போடலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆட் சேர்ப்பு அதாவது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் தென் த ஆர்கனைசேஷன் ஸ்கிரோனை அப்படின்னா என்ன ஸ்க்ரூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா செக் பண்றது ஸோ என்ன செக் பண்றாங்க அந்த வந்த அப்ளிகேஷன் அத்தனையும் செக் பண்ணி பண்ணிவ்டு அண்ட் செக் சூட்டபிள் கேண்டிடேட் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் செலெக்ஷன் வந்த எல்லா லிஸ்ட்லையும் ஒரு சூட்டபுளான பர்சன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஷார்ட் லிஸ்டா ரெடி பண்றாங்க த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த ஐ டி டெஃபனிஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸோ அந்த விஷயத்தை தான் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் டெபனிஷனுக்கு அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு த எட்வின் பி ஃபிளிப்போ இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி அண்ட் ஸ்டிமுலேட்டிங் அண்ட் என்கரேஜிங் தெம் அப்ளை ஃபார் ஜாப் இஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உண்மையான அல்லது எதிர்பார்க்கப்படும் நிறுவன காலியிடங்களை திறன் வாய்ந்த நபர்களை கண்டறிஞ்சு அவங்களை அப்பாயிண்ட் பண்றது தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆட்சேர்ப்பு அதாவது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசன் பிஹெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ரிட்டையரிங் ஆஃப் அண்ட் எம்ப்ளாயி ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆயிருந்தாருன்னா அவருக்கு பதிலாக அப்பாயிண்ட் பண்ணலாம் டெத் ஆஃப் எம்ப்ளாயி அந்த எம்ப்ளாயி டெத்தாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணலாம் ரிசக்னேஷன் ஜாப் ஒரு பர்சன் தானாக வெளியே போயிருந்தாரு எனக்கு வேண்டான்னு சொல்லி அப்படின்னா அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ண ரெக்ரூட் பண்ணனும் டிஸ் டிஸ்எபிலி டிசபிள்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னோட தகுதி அவர் வந்து அந்த வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணலாம் தென் நெக்ஸ்ட்டு டிஸ்மிஷல் ஆஃப் அண்ட் எம்ப்ளாயி அந்த பர்சனை பத பதவி நீக்கம் ஏதாவது ஒரு தவறுகள்னால பதவி நீக்கம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பிளானிங் ரெக்ரூட்மெண்ட் டிட்டர்மினேஷன் டிட்டர்மைனிங் வேகன்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் ஏற்ப எப்படி பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்றது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மைனிங் வேக்கன்சி வேக்கன்சி இருக்கா காலி பணியிடங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக அப்பாயிண்ட் பண்ணுறது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபைங் டு த சோர்சஸ் ஸோ ஐடென்டிஃபை டு த சோர்சஸ் அப்படின்னா அந்த சுச் சூட்டபுளுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற சூட்டபிள் பர்சன் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது அது அடுத்து டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ விளம்பரம் அதாவது விளம்பரம் குறித்த தகவல்கள் உருவாக்குறது ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஃபெசிலிட்டேட்டிங் செலக்டிங் ஃபங்க்ஷன் ஸோ பொருத்தமான ஒரு விளம்பரம் எப்படி முறையாக மேம்படுத்துறது அந்த விஷயத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க எவால்வேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ஸோ எவால்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா மதிப்பீடு மற்றும் கட்டுப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது நெக்ஸ்ட்டு பாரு பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மொத்தம் எத்தனை பேசஸ்ல இருக்கு அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு இருக்குது ஸோ இன்டர்னல் பேஸஸில் என்னென்ன சோர்சஸ் சோர்சஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன வளங்கள் இருக்கு பாருங்க இன்டர்னல் பேஸஸில் இத்தனை இருக்கு எக்ஸ்டர்னல் பேசஸ்ல எட்டு இருக்கு ஸோ இன்டர்னல் செவன் எக்ஸ்டர்னல் எயிட் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் இப்போ ப்ரீஃபாக கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க இன்டர்னல் சோர்சஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் சோர்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்கிரேடிங் ப்ரமோஷன் டிமோஷன் ரிகமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஜாப் ரொட்டேஷன் ரிட்டையர்டு எம்ப்ளாயி டிபெண்ட் ப்ரீவியஸ் அப்ளிகண்ட் அக்யசேஷன் அண்ட் மெஜர் தென் நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் டேரக்ட் இன்டேரக்ட் அப்படின்னு ரெண்டு இருக்குது அதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்டெர்னல் சோர்சஸ் இப்போ ஒவ்வொன்னா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்

தென் நெக்ஸ்ட் பாருங்க அப்கிரேடிங் ஸோ அப்கிரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா மேம்படுத்துறது ஒருத்தர் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அதை விட ஒரு உயர்ந்த பதவி கொடுத்தோம் அப்படின்னா அது அப்கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க தென் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஸோ ப்ரமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னோட நிறுவனத்தில் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு மேல் மட்டத்தில் ஒரு பதவியை கொடுக்கறது தான் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிமோஷன் ஸோ டிமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பதவி இறக்கம் அவர் சரியான வேலைகளை செய்யாத பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை கீழே இறக்கிட்டு அந்த ஜாப் ஃபில் பண்ணுறதுக்கு வேற ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க தென் நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி அதாவது பழைய ஊழியர்கள் அதாவது ஏற்கனவே ஒரு பர்சன் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த அவர் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு பதிலாக இந்த வேலையை இவர் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறது தான் ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜாப் ரொட்டேஷன் ஸோ ஒரு சிலர் அதாவது டேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரொட்டேஷன் தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதாவது அவங்களோட ஜாப் போயிட்டே இருக்கணும் ஸோ அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவருக்கு அடுத்த அடுத்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வேற வேலைக்காக ரொட்டேஷன் ஆகும்போது அந்த ஏற்கனவே இருந்த இடத்துல இன்னொரு பர்சன் வருவாங்க அதுதான் ஜாப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாப் ரொட்டேஷன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் பேசஸ்ல அவங்க ரொட்டேட் ஆயிட்டே இருப்பாங்க பாருங்க ரிட்டன்ஷன்ஷன் அப்படின்னா என்ன ரிட்டன்ஷன் அப்படின்னா யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தக்க வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாயி கேன் யூஸ் டு மீட் டு த ரெக்குயர்மெண்ட் ஆஃப்டர் சூப்பர் ஆன்விஷன் ஆஸ் பர் த டிஸ்கிரியேஷன் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வத வயது மு முடிவு அடைஞ்ச அதாவது ஏஜ்டு பர்சனும் இல்லை ரிட்டையர் ஆன பர்சனும் தன்னோட தேவை இருக்குது தன்னோட கம்பெனிக்கு அவரால் நிறைய யூசஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களையே என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா தக்க வச்சுக்கிறது தான் வச்சுக்கிறதுதான்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ரிட்டையர்டு எம்ப்ளாயி ஸோ த எம்ப்ளாயி ஹூ ஹவ் ஆல்ரெடி ரிட்டைய்டு கேன் பி கால் டு டு ஃபில் த ஆஸ் ஆக்வர்ட் சரி ரெக்ய்ட் டு த குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர் அதாவது ரிட்டையரான ஒரு பர்சன் நல்ல அனுபவமும் நல்ல தகுதியும் யார்கிட்டயாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிபென்ஷன் ஸோ சாரி டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சார்ந்தவர்கள் யாரை சார்ந்தவங்க உங்களுக்கு சார்ந்தவங்களா யாராவது இருக்காங்களா அதாவது இறந்த பணியாளருக்கு பதிலாக அவருடைய சட்ட வாரிசு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற பர்சன் இறந்துட்டாரு ஏவோட சன் தான் பி அப்படின்னா ஏங்கிற பர்சனோட எம்ப்ளாய்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் சீட்டில் பிங்கிற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதுதான் என்ன சொல்லுவாங்க டிபெண்ட் ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தெ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் அப்ளிகெண்ட் ஸோ ப்ரீவியஸ் அப்ளிகெண்ட் அப்படின்னா என்னென்னா முன்னாடியே அந்த அப்ளிகேஷனை போட்டவங்க யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறது தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்வைஷன் சாரி அக்வைசேஷன் அண்ட் மெர்ஜர் ஸோ அக்விசியேஷன் அண்ட் மெர்ஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருங்கிணைக்கிறது அதாவது கையகப்படுத்துறது ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நிறுவனம் மற்றொரு நிறுவனத்தை வாங்கும் பொழுது அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸையும் சேர்த்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்காக அவங்க வாங்கிக்குவாங்க நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் புறவளங்கள் புற இன்சைட்ல இல்லாம அவுட் சைட்ல என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கே தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறது நிறைய விஷயங்களை பண்ணலாம் சர்க்குள்ள டிவி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தென் நெக்ஸ்ட்டு அன்சொலி அன்சொலிசிட்டேட் அப்ளிகேண்ட் ஸோ அன்சொலிசிட்டேட் அப்ளிகண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கோரப்படாத விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் இயர் நமக்கு பப்ளிக் கொஷினாக வந்துச்சு அதாவது நிறுவனம் தன்னோட காலி இடங்களை குறித்து எந்த விதமான அறிவிப்பும் செய்யாத போது கூட யாராவது ஒரு பர்சன் இது அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்சொலிசிட்டேட் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதாவது வாக் இன் அப்ளிகன்ட் வித் சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட் கேன் பி அனதர் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அதாவது நேர்முக தேர்வு டைரக்டா அவங்கள என்ன பண்ணுவாங்க வர வச்சு அவங்கள இன்டர்வியூ பண்றது தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸோ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கேம்பஸுக்குள்ள இன்டர்வியூ வச்சு அவங்கள செலக்ட் பண்றது ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழிற்சாலை வாயிலில் ஆட்சே இருப்பேன் அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தற்காலிகமாக திறனற்ற ஊழியர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்பதைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உள்ள வந்து வேலை செய்வாங்க அதாவது நூறு நாள் வேலை இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிவல் ஃபார்ம் ரிவல் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா போட்டி நிறுவனம் ஒரு நல்ல ஊதியம் அதாவது நல்ல சேலரி நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கிற ஒரு கம்பெனி நல்ல திறமையான கம்பெனி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க எல்லா மக்களுமே அந்த கம்பெனிக்குள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திறமையான கம்பெனியா தன்னை காட்டிக்கிட்டு தன்னோட பணியாளர் மாடுகளை எல்லாம் வேட்டையாடுறது தான் ரிவல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்மேன் சார்ட்டட் அக்கௌண்ட் மேனேஜிங் ப்ரொஃபஷனல் இது எல்லாமே சொல்லலாம் இதே நெக்ஸ்ட் பாருங்க இ ரெக்ரூட்மெண்ட் ஸோ இ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இணைய வழி இருப்பு உங்களுக்கே தெரியும் யூஸ்வலாக வந்து வேலை இருக்கா என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதெல்லாம் எல்லாரும் இப்போலாம் எதில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ இன்டர்நெட் ஆன்லைன் வெப்சைட் இது மூலியமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டேரக்ட் இன்டைரெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மறைமுகமா என்ன மாதிரியான வே வே வேலைவாய்ப்புகள் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டாக நடக்குது ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ரெஃபரல் எம்ப்ளாயி ரெஃபரல் ஒரு ஒரே ஒரு எம்ப்ளாயி மத்த எம்ப்ளாயி ரெஃபரல் பண்றது இவரு நல்லா பண்ணுவாரு அதாவது இவருக்கு நிறைய திறமை இருக்கு நான் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்ப்ளாயி பிரெஃபரல் அப்படி கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் பண்றது நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாயி எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ சில பேர் வேணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிரைவேட்ல இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றது சோ அந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் திஸ் சிமிலர் டு த பப்ளிக் எம்ப்ளாயீஸ் சேஞ்சஸ் எக்ஸெப்ட் த ஓனர்ஷிப் ஹேண்ட் டு ட பிரைவேட் பார்டிஸ் இட் கனெக்ட் டு த ஜாப் ப்ரொவைடர் டு ஜாப் சீக்கர் பை ப்ரொவைடிங் டு ரெலெவண்ட் அக்வயர் இன்ஃபர்மேஷன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட தனியார் வேலை வாய்ப்பு முகாம்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து தன்னோட உரிமையை மாற்றி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உரிமையை மாற்றம் ஆகும்போது தன்னோட எம்ப்ளாயீஸும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போக போகிற ஒரு சூழ்நிலை வேலை தேடுற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி கன்சல்டன்ஸ் ஸோ எம்ப்ளாயி கன்சல்டென்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக ஆலோசனை முகாம்கள் போடுவாங்க அப்படி முகாம்கள் போடும்போது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்கேயாவது வேலை இல்லாதவங்க எல்லாம் வேலை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகும்போது அவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் ஸோ ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழில்துறை தொழில்முறை சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிக திறமை வாய்ந்த அதிக தொழில்நுட்பம் சார்ந்த சரியான நபரை தேடுறதுக்காக அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய மருத்துவ சங்கம் பயிற்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பொறியியல் சங்கம் இந்திய மேலாண்மை சங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெப்பு டெப்புடேஷன் ஸோ டெப்புடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பதிலாய் பதிலாய் அனுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு நிறுவனத்தில் பணியில் இருக்கிற ஒரு குறுகிய கால தீர்விற்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பணியை மேற்கொள்கிறத அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலர் ஜாப் டு ஸ்பெசிஃபைட் பீரியட் அவ்வளோதான் இதோட மீனிங்கு என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஜாபுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடான பீரியடு டைமில் அப்பாயின்மெண்ட் பண்றதான் ரெப் டெப்புடேஷன் அதாவது பதிலாய் அனுப்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து டெம்ப்ரவரி இட் இஸ் கால்டு டெம்ப்ரவரி ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் வாய் வார்த்தையில வேலை வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த நபர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லேபர் கான்ட்ராக்டர் ஸோ லேபர் கான்ட்ராக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலைக்காகவே ஆள் சேர்த்து விடுறதுக்காக கான்ட்ராக்டர் இருப்பாங்க ஆர்கனைசேஷன் ரெக்யூர் அன்செ அன்ஸ்கில்டு அண்ட் மேனுவல் லேபர்ஸ் த்ரூ தீஸ் கான்ட்ராக்டர் இது மூலமாக இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ஜாபுக்கு ரெக்ரூட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் போர்ட்டல்ஸ் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னா என்ன அதாவது யூஸிங் இன்டர்நெட் இன்டர்நெட் மூலமாக தன்னோட இணையதளம் மூலம் இணையதளத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான தகுதியான வேலைகள் இருக்கா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேடிக்கலாம் இவங்களும் அப்பாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ட்ரெண்ட் இன் ரெக்ரூட்மெண்ட் ரீசெண்டாக என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆர்ட் சேர்ப்புக்கு என்ன மாதிரியான ட்ரெண்ட்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவுட் சோர்சிங் ஸோ அவுட் சோர்சிங் மீன்ஸ்

என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சர்வீஸை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு ஆளில் சேர்த்து விடுறது இந்த மாதிரியான வேலைகள் ஸோ இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் போச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க ஆர்கனைசேஷன் இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் தர் ஓன் எம்ப்ளாயி ஹையர் எம்ப்ளாயி ஃபார் அதர் காம்படேட்டிவ் கம்பெனிஸ் பை பேயிங் த மோர் போத் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ரைடிங் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் கோச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல டெவலப் ஆகிற ஒரு எம்ப்ளாயீஸ் அந்த எம்ப்ளாயிஸுக்கு காம்படிஷன் எப்படி இருக்குது அந்த காம்படிஷனை வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேசஸ்லேயும் நான் ஃபினான்ஷியல் பேசஸ்ஸையும் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம டென்த்து சாப்டர் முடிச்சிட்டோம் ஸோ அதோட புக் பேக் மார்க் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன் த ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அப்படிங்கிறது ரைட் மேன் ஃபார் ரைட் ஜா த நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் பிரிங்ஸ் கேப் பெட்வீன் டேஸ் அண்ட் டேப் டேஸ் யாருக்கும் யாருக்கும் உண்டான ஒரு லிங்க் அப்படின்னா ஜாப் சீக்கர் அண்ட் ஜாப் ப்ரொவைடர் த நெக்ஸ்ட் பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் த சோர்ஸஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் எக்ஸ்டர்னல் இந்த நெக்ஸ்ட் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அண்ட் டேஷ் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் மார்க் இ ரெக்ரூட்மெண்ட் இஸ் த பாசிபிள் ஒன்லி த்ரூ டேஸ் ஃபெசிலிட்டிஸ் எது மூலமாக நம்ம இ ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ இன்டர்நெட் கம்ப்யூட்டர் இருந்தாலும் போட் பேண்ட் இருந்தாலும் ஃபோர் ஜி இருந்தாலும் இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம டென்த்து சாப்டர் முடிச்சிட்டோம் சோ அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம் யூ ஸ்டூடெண்ட்ஸ்